ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டீஸ்க்கான பார்க் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் வந்து இந்த வழியாக போயிருப்பாங்க, பட் ஆனால் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானே நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் பார்த்ததில்ல. இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம், வாங்க. காய்ஸ், நான் வந்து இப்போ வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கைலாஷ் பக்கத்தில் தான் ஒரு பார்க்கில் இருக்கிறேன். அந்த பார்க்கு எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ட்ராக்கு கீழே தான் இருக்குது. நிறைய மக்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், என் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா, சிங்சான் இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இவர் பேர் எனக்கு தெரியல, பயங்கரமாக அழுவார். இந்த மாதிரி வந்து இந்த தூணுக்கு அடியில் வந்து நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அதுதான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன், தெளிவாக பாருங்க. ஓ மை ஃபேவரட் டோரிமான், இங்க பாருங்கா சின்னதா இருக்க பாருங்க. இங்க நோபிட்டாவை காணுமே, நோபிட்டா எத்தனை பேருக்கு நோபிட்டா பிடிக்குன்னு தெரியல, எனக்கு நோபிட்டா பிடிக்கும். இது வந்து டோரிமானோட தங்கச்சி. சூப்பரா இருக்கு காய்ஸ், வாவ், வேற லெவல். சுத்துறதுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்குது. நான் பார்த்தவரை எந்த படத்தையும் இது பார்த்ததே இல்லை. நல்லா ஸ்மூத்தா இருக்குது. நான் இப்போ பெருங்குடி தாண்டி போயிட்டு இருக்கேன், சென்னையை தாண்டி போயிட்டு இருக்கேன். ரெண்டு கையை விட்டு கூட ஓட்டலாம் கூட. இதை பார்த்தா புல்லட்டில் உட்கார மாதிரியே இருக்குது, ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியல. பார்ப்போமா, ஏன்னா கப்பலில் போகிற மாதிரி இருக்குது. இப்படி கப்பல் நம்ம ரெடியே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் நினச்சது வந்து வெறும் குட்டீஸ் வந்து இந்த அழகை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நினச்சேன். அது ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லா ஃப்ரீயாகவே வந்து எக்ஸசைஸ் பண்ணி சிக்ஸ் பேக் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நேரத்துக்கு வரலாம். ஏன்னா அந்த பக்கம் மிதிச்சாரோ, இந்த பக்கம் வந்து சிக்ஸ் பேக் கொண்டு வர்றதான் நினைக்கிறேன். இன்னும் பத்து பொருள் எனக்கு சிக்ஸ் பேக் வந்துடும் நினைக்கிறேன். போதும்போ கைஸ், இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் பெடல் போடுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு காலை வச்சுக்கிட்டேன், இந்த கொஞ்சம் மெதுவாக தான் பண்ண நினைக்கிறேன். ரொம்பவும் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னோம். கண்டிப்பாக இந்த சிக்ஸ் பேக் பண்ணுறவங்களுக்குள்ளதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேப்லாம் வரும்ல இடுப்பில், நான் பார்த்தவரை இதில் இருக்கிறது பூராவுமே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து அவ்வளோ அவர் கிடையாது எக்ஸசைஸ் பண்ணுறதில், அந்த டூல்ஸ்லாம் அவ்வளோ பண்ணது கிடையாது, நமக்கும் சிக்ஸ் பேக்கும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சிக்ஸ் பேக் பண்ணுறவங்க அதுபோக வந்து வீக்லியே எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள அவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமும் ஓப்பன் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பிளேஸு கைஸ், ஓ மை காட், ஐயோ தூக்கிடுச்சு, ஐயோ மோசமாக தான் இருக்கேன். ஐயோ, எப்படின்னா நான் வெயிட் தூக்கினவுன்னா என்னோட பாடியை கீழே இறக்குது, கையை வச்சு தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் வண்டர்ஃபுல். பத்து வாட்டி முன்னாலே போக முடியுது. இந்த பார்க்கை பத்தி இந்த இன்ஃபர்மேஷன் தான் தெரியுமா, எப்போ கட்டினாங்க என்ன ஏது, மூணு மாசம் ஆயிருக்குமோ. எல்லாமே சூப்பரா இருக்கு, எக்யூப்மெண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே வேற லெவல் இருக்குதுல. நான் பார்த்துக்கேன்,
எங்க ஷட்டில் விளையாடலாமோ? கைஸ் இங்கே மோஸ்ட் அல்டிமேட்டான பிளேஸ் தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், ஷட்டில் காருக்கு விளையாடுறதுக்குள்ளது எல்லாமே இருக்குது. அது போக வந்து நெட்டு முதக்கொண்டு இருக்குது. நம்ம தான் வந்து கொஞ்சம் அந்த நெட்டை மட்டும் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு விளையாடலாம் ஷட்டில் காருக்கு. சூப்பராக போட்டிருக்காங்க பாயிண்ட் எல்லாமே, வேறு லெவலில் இருக்குது. இங்கே லைட்டு முதக்கொண்டு இருக்குது. ஈவினிங் டைம் வந்தால் வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட. கண்டிப்பாக நானும் வருவேன், அந்த ஒரு மேட்ச் போடுறேன் கைஸ். நான் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கண்ணா. என் பேர் முருகன். முருகனானா? ஆக்சுவலி காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஆக்சுவலி அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் கைஸ். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஆனால் என்ன, ரைட் சைடில் மட்டும் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, ஏன்னா வண்டி போய்கிட்டே இருக்குது. பட் ஆனால் இங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அப்படியே ஜாலியாக யாருமே இல்லை. பின்னாடி பசங்க கொஞ்சம் விளையாண்டு இருப்பாங்க, மற்றபடி வந்து பெரிய ஆட்கள் யாரும் ஒன்றுமா இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குது பிளேஸ். கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தாச்சு, இப்போ வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது, ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ் இந்த பாருங்களேன், இந்த அக்கா பார்க்குறதுக்கு வந்து ஹாய் சொல்கிற மாதிரியே இருக்குது. பாருங்க ஹாய் அக்கா, பாருங்களேன் எவ்வளோ நேச்சுரலாக ஒரு ஒரு ஆள் உண்மையாகவே இருக்கிற மாதிரி இந்த தூண் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அல்டிமேட்டாக இருக்குது, கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க. மத்திய கைலாஸில் இருந்து டைட்டில் பார்க் வர வந்து ரொம்ப தூரம் நடந்ததால் டயர்டாகிடுச்சு. இந்த வீடியோ வந்து இப்போ வந்து முடிய போது இந்த மாதிரி குட்டீஸோட நீங்களும் வந்து இந்த பார்க்கை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். அதுபோக வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஃபேவரட் பிளேஸ் ஏதாவது போகணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.